ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ்மணி சேனல் இன்றைக்கி புரட்டாசி மத ஸ்பெஷலாக ஸ்ரீரங்கம் கோயில் பிரசாதம் ஜீரா தான் செய்ய போகிறேன் வாயில் வச்சதும் கரையிற மாதிரியான இந்த பிரசாதத்தை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பேன் வச்சுருக்கேன் பேன் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இந்த நெய் நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கிறது உங்கள் விருப்பம் மூணு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா உருகின பிறகு இதில் நம்ம ரவையை சேர்க்க போகிறோம் எந்த கப்பால் அளக்குறோமோ அதே கப்பால் தான் எல்லா பொருளையும் அளக்கணும் ஒரு கப்பளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் இதனுடைய அளவு நூற்றி இருபது கிராம் இந்த ரவையை நெய்யில் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் அடுப்பு லோ ஃப்ளேம்லே தான் இருக்கணும் ரவை நல்லா வறுபட்டு வரணும் ரவை வறுத்துட்ருக்க சமயத்தில் இந்த ரவைக்கு தேவையான அளவு தண்ணியை அளந்துக்கலாம் எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அந்த கப்பால் ரெண்டரை கப்பளவுக்கு தண்ணி அளந்து கொதிக்க வச்சிடலாம் ரவையும் நல்லா பருப்பட்டு வந்துருச்சு கலர் மாதிரி இப்போது நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்துக்கணும் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும் அப்போ தான் சரியாக இருக்கும் நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்து ரவை கட்டிப்படாமல் கலந்து விடணும் இந்த ரவை நம்ம கலந்துவிட்டு வெந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம இதுக்கு தேவையான ஸ்வீட்டுக்கான வெள்ளத்தையும் கற்கண்டையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எல்லா பொருளையுமே எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அதே கப்பால் தான் அளக்கணும்னு சொன்னேன் அதனால் அரைக்கப் அளவுக்கு கற்கண்டு அரைக்கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் இந்த கற்கண்டு நான் பெரிய கற்கண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் டைமண்ட் கற்கண்டு இருந்தால் கூட எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டையுமே அரைச்சாச்சு ரவையும் தண்ணி இல்லாமல் நல்லா வெந்து வந்துருச்சு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும் இப்போ நம்ம அரைச்ச கற்கண்டு வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடணும் நம்ம கலந்து விட்ட பிறகு இந்த சேர்த்துருக்க வெள்ளமும் கற்கண்டும் சேர்ந்து இலகி வரும் இலகி வந்து திரும்பவும் நல்லா கெட்டி பதமாக வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம இதை கடைசி வரைக்குமே குக் பண்ணணும் இப்போ பாருங்கள் நல்லா இலகி கெட்டியாகி வந்துருச்சு இது கூட மூணு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம் நான் ஏலக்காய் தூள் இருந்ததுனால அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்சு உப்பு ஒரு பிஞ்சுக்கும் கம்மியாக கற்பூரம் சேர்த்துருக்கேன் இந்த கற்பூரம் சேர்த்து செய்யும்போது தான் நம்ம கோயில் பிரசாதம் ஃபீலே வரும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடைசியாக நெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய் அதிகமாக சேர்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம பெருமாள் கோயில் பிரசாதம் மணக்க மணக்க கற்பூர வாசனையோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்